ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமி மனோரமே சகசிரநாம சத்துல்யம் ராம நாம வரானனே. அன்பு அன்பர்களுக்கு என்னுடைய முதற்கன வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கம்பீர தோற்றத்துடன் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கஷ்டங்கள் எவ்வளோதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருப்பாங்க. ஸோ சிம்மராசிக்காரர்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய குபேரன் செல்வ சைக்கிளை பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலியமாக உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்கள், தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அத்தனையும் உடைத்தறிவதற்கு இந்த பயிற்சி வகுப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த நம்ம குரு பயிற்சி பலன்களை உள்ளே போகலாம். எப்பவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபாவம் இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியும், பிரச்சனைகள் இருக்குங்கிறதும் தெரியும், ஆனால் ஒரு கம்பீரத்துடனே இருப்பாங்க. எதுவுமே இல்லைன்னா கூட கொஞ்சம் கம்பீரத்தோடு போராடக்கூடிய குணம் படைத்தவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். மகர ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி வீடான மகரத்தில் சேர்ந்து நீச்சம் அடைகிறதுனால சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து 6 இடத்துல இருந்து கொண்டு 10, 12 இந்த இடங்களில் வந்து அவருடைய பார்வை வந்து விழுகின்றது. ஆகவே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் வந்து அதிகரிக்கிறதுக்குள்ள வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி உங்களுடைய நேர்மையான குணத்திலிருந்து பலவிதமான இடையூறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நேர்மையான மரம் தான் முதல்ல வெட்டப்படும். நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தான். நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அடி உங்களுக்கு நிறைய விழ ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வளைந்து போயிடுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொண்டாலும் உண்மையில் உங்களுடைய நிலை வந்து அந்த மாதிரி இல்லை, நீங்கள் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. இருந்தாலும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இருக்குது. வரவிருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பிறகு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவைங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம். உத்தியோகம் மற்றும் தொழிலில் பார்க்கும் பொழுது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வளர்ச்சியும் கண்டிப்பாக உண்டு. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம், ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக இருக்குது, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுப்பதன் மூலியமாக மட்டும்தான் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களை வந்து முழுமையாக அர்ப்பணித்து நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பலன் இரட்டிப்பாக இருக்குது. அதற்குரிய எல்லா வாய்ப்பையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, குருங்கிறது என்ன பண்ணுவார் அப்படின்னா வழிதான் காமிப்பார். நீங்கள் தான் நடக்கணும், நடந்தால் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வருமானம், ஓடினீங்கன்னா ஓடினக்குள்ளான வருமானம். ஸோ ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து சோர்வாய கொடுக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் பெரிய தொகையை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுத்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பணமானது விரயமாகாமல் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றுத்தரும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டேன் அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதும் நல்லது தான். இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரவேண்டிய பணம் நிச்சயமாக வரும், கவலை வேண்டாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் மூலியமாக அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. நிதி நிலைமை எல்லாம் சீராக இருக்கும். செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கெல்லாம் இதெல்லாம் ஏதுவாக இருக்கும். ஆடம்பரத்தை வந்து தவிர்க்காவிட்டால், நிச்சயமாக சொல்கிற சிம்மராசிக்காரர்கள் ஆடம்பரத்தை தவிர்க்காவிட்டால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும். கடன் வாங்க நேர்ந்தால் அதை திரும்ப கட்டுவதில் நிச்சயம் பல சிரமங்களை சந்தித்து போராடுவீர்கள். ஸோ கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். சிம்மராசிக்காரர்கள் ஆடம்பரத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட 100 பவுண்ட் இருந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு கொண்டு போய் பேங்க் லாக்கரில் வச்சு பூட்டிட்டு சாவி தூக்கி சாவி ஒரு வருஷத்தில் எங்கேயோ கொண்டு போய் வச்சுருங்க. தயவுசெய்து ஆடம்பரம் வேண்டாம். ஆடம்பரம் அந்த இடத்துல திருஷ்டியாக மாறும், திருஷ்டி அந்த இடத்துல விரயமாக மாறும், விரயம் அந்த இடத்துல கடனாக மாறும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். கூடுமான வரை வீண் விரயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும், பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும், அதனால் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்திற்காக நேரம் செலவிட முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய குடும்பத்தார் உங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை வந்து சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இடையான அந்த புரிதல் இதெல்லாம் உங்களுக்கு இனிமேல் சரியாயிடும். அதே மாதிரி இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குரு பயிற்சி வந்து அவ்வளோ சிறப்பானதாக பலன்கள் சொல்லப்படலை. இருந்தாலும் ஆரோக்கியத்தின் மீது உங்களுக்கு அக்கறை இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாட்டில் ரொம்ப ஒரு
கண்டிப்பாக ஒரு டிசிப்ளினை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சாப்பிட்ற ஃபுட்டில். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து சுத்தம் சுகாதாரம் பேணி காப்பது தொற்று நோய்களிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள ரொம்ப முக்கியமாக பரிந்துரைக்கப்படுகிறது. எப்பவுமே உங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க. பரிகாரம்னு பார்க்கும்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு விஷ்ணு பகவான் வழிபாடு வந்து நிறைய நன்மைகளை உங்களுக்கு வாரி கொடுக்கறதுனால விஷ்ணு சகஸ்திரநாமம் லலிதா சகஸ்திரநாமம் போன்றவற்றை உச்சரித்து வந்தாலே அமைதி பிறக்கும், தெளிவு பிறக்கும். ஏழை முதியவர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுப்பதன் மூலமாக நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும் என்று சொல்லி இந்த பதிவை, இந்த சிம்மராசிக்காரர்களுக்குண்டான பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அன்பு நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள், வரக்கூடிய நவம்பர் 22ஆம் தேதி சென்னையில் குபேரின் செல்வ விஷயங்களை பயிற்சி வகுப்பான நடக்க இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாதக ரீதியான இது ஒரு பொது பலன்கள் தான். உங்களுக்கு தசாபூர்த்திகள் இது வந்து ஒரு 60% அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபூர்த்தி பலன்களும் சேரும் பொழுது அது நல்ல பலன்களை கொடுக்குதா கெட்ட பலன்களை கொடுக்குதா எனக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கன்சல்டேஷன் மூலமாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தான் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்ல முடியும். அதற்கு என்ன சாந்திகள் என்ன பண்ணணுங்கிறதையும் நான் சொல்ல முடியும். ஸோ அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு வரக்கூடிய பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளை உடைத்தெறிந்து நீங்களும் மிகச்சிறந்த ஒரு செல்வந்தராக வாழ்வதற்கு இந்த செல்வ விஷயங்களை பயிற்சி வகுப்பை பயன்படுத்தி கொண்டு வளமாக வாழுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி நற்பவி, அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ.